சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். I wanted to speak about carrying the cross. சிலுவையை தூக்கிக் கொண்டு நடப்பது அந்த சப்ஜெக்ட். அதில் வந்து ரொம்ப பேசலை அந்த மெசேஜில், எனக்கு நிறையா கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னு, நீ வந்து சிலுவையை தூக்கி சுமந்தவரை காண வேண்டும், அவரை அறிமுகப்படுத்துகிறேன் என்று ஏஞ்சல் சொன்னான். சிலுவையை தூக்கி சுமந்தவர் இயேசு கிறிஸ்துவ, அவரை அறிமுகப்படுத்த போகிறீர்களா, அவர் எனக்கு தெரியுமே என்று சொன்னான். இல்லைப்பா, அவர் வயா டோலராசா 2 miles. இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி நடந்த தூரம் 2 miles, நடப்பதற்கான மொத்த நேரம் 1 மணி நேரம். அவர் 1 mile கடந்து கொஞ்ச தூரம் கடந்தவுடன் அவரால் சிலுவையை தூக்கி நடக்க முடியவில்லை, சிலுவை போட்டு கழுவிட்டார். அப்போ தான் பக்கத்து வயல்வெளியிலிருந்து சீமோன் ஆஃப் சிரேன், சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்தான். உடனே எல்லோரும் பிடிச்சி, அவன் மஸ்குலர் பாடி, டால் ஃபெலோ, பாடி பில்டர், அவனை வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஐ சா அன் ஏஞ்சல் ரோமன்ஸ் சோல்ஜர் டச்சிங் அந்த ஈட்டியை வச்சு அவன் ஷோல்டரில் தொடுறான். எந்த ரோமன் சோல்ஜராவது ஈட்டியை வச்சு ஷோல்டரில் தொட்டுட்டான்னா அவன் சொன்னபடி கேட்கணும், இல்லைனா உயிர் சேதம். ஆகவே அவன் ஷோல்டரில் வச்சோடனே அவன் கேட்குறான், என்னென்னு சீமோன் சிரியான், அவன் சொல்கிறான்னு சிலுவையை தூக்க, சிலுவையை தூக்கி வச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சிலுவை தூக்கி வச்சோடனே அவன் பயப்படல, அவன் நினச்சிட்டு இருந்தான் இந்த சிலுவை அவர் போட்டாரப்பா நான் தூக்கலான்னு. சும்மா சோல்ஜர்ஸ் இருக்கும்போது எவன் போய் தூக்க முடியுமா, அவங்க கட்டாயப்படுத்தி தூக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் சந்தோஷத்தோடு தூக்கினா, என் ஆண்டவருக்கு சிலுவையை தூக்குவது பெரும் சிலாக்கிய மனுஷன். ஐ சா த கிராஸ், ஐ சா த க்ரௌட், ஐ சா சைமன் சிரேனி. தென் ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம், ஆஸ்கிங் ஹிம் மெனி க்வெஸ்டின்ஸ். ஆக்ஸ் அப்போஸ்தலர் சாப்டர் 2 verse 10. பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும். அங்கே சிரேனே என்று போடப்பட்டிருக்கிறது. சிரேனே இஸ் மாடர்ன் லிபியாவில். ஆகவே சிரேனே ஊரிலிருந்து ஒரு டீமை பெந்தேகோஸ்தே நாளுக்கு கூட்டு வந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாளில் 18 நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அந்த பேதுருவின் பிரசங்கத்தை கேட்க வந்த மொத்த எண்ணிக்கை 18 நாடுகள், அது பேர் போட்டிருக்கு. அதில் சிரேனே ஊரிலிருந்து லிபியாவிலிருந்து டீமை கூப்பிட்டு வந்தது இந்த சீமோன். அந்த சீமோன் மேசியாவை காண வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சை உடைய ஒரு சீமோனாக இருந்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் என்ன செய்வாராம், அவர் வந்து ஹீ ஹேட் இஸ் ஹவுஸ் இன் ஜெருசலம். ஐ ஆஸ்ட் ஹிம், சைமன் வாட்ஸ் யுவர் ஜாப், நீங்கள் என்ன செய்தீங்கன்னு. ஐ யூஸ் டு இம்போர்ட் சில்வர் அண்ட் கோல்ட் அண்ட் செல் இட் டு த பீப்புள் இன் லிபியாவில் அப்படின்னார். வெள்ளியும் பொன்னும் வெளிநாட்டிலிருந்து ஹோல்சேலில் வாங்கி கோல்ட் ஸ்மித்துக்கு சில்வர் ஸ்மித்துக்கு நான் தங்கம் வெள்ளி கொடுத்து அந்த வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். நீங்கள் சிரேனே ஊருக்கு போவீங்களா, ஆப்பிரிக்கா போவீங்களா, அடிக்கடி லிபியாவில் போவேன், ஆனால் வி செட்டில்ட் இட். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா, பிள்ளைங்க இருக்காங்க, ரூஃபஸ் அண்ட் அலெக்சாண்டர், 2 children 2 sons, பெண் பிள்ளைங்க கிடையாது, மனைவி சேரா. சரி, மார்க்ஸ் காஸ்பல் Chapter 15 verse 21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி
அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்பொழுது அலெக்சாந்தர் ரூஃபஸ் ஆகியோரின் தந்தையாகிய சிரேன் ஊரைச் சேர்ந்த சிமோன் என்பவர் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். கட்டாயப்படுத்தினார்கள் போட்டிருக்கான். அவர் சந்தோஷத்தோடு சிலுவையை சுமந்தார். He carried the cross for Jesus for 30 minutes. அவருடைய பிள்ளைகளை பற்றி கேட்டேன். அலெக்சாண்டர் டைட். அலெக்சாண்டர் செத்துப்போனார். அவரை கிதரோன் பள்ளத்தாக்கிலே பரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிதரோன் பள்ளத்தாக்கில் பரி பண்ணோம். ரூஃபஸ் அடுத்த மகன், இளைய மகன் ரூஃபஸ், 12 ஆண்டுகளுக்கு பின்பாக, இயேசு கிறிஸ்து மரித்து 12 ஆண்டுகளுக்கு பின்பாக ஸ்பெயின் நாட்டின் பிஷப்பாக மாறினார் என்று சொன்னார். எத்தனை ஆண்டுகள் அவர் ஸ்பெயினில் பிஷப்பாக இருந்தார்னு கேட்டு, 8 ஆண்டுகள் 8 இயர்ஸ் ஹி வாஸ் எ பிஷப் இன் ஸ்பெயின் என்று அவர் சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சைப்ரஸில் ஊழியம் செய்தேன். சைப்ரஸில் ஊழியம் செய்ததுக்கப்புறம் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தேன். அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு குரூப் சிரேனை ஊரார் வந்திருந்தாங்க. முதல்ல ஊழியம் செய்த இடம் சைப்ரஸ் அப்படின்னு சொன்னான். சைப்ரஸ்லேருந்து பெந்தைக்கோஸ்தி நாளுக்கு கூட்டு வந்தேன்னா சைப்ரஸ்லேருந்து வந்து ஊழியம் செய்தோம்னு சொன்னான். ஆதாரம் அப்போஸ்தலர் 11:20. அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர், சீப்ரு இஸ் சைப்ரஸ், சீப்ரு தீவாரும் சீப்ரு தீவை சேர்ந்தவர்களும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். What did you preach? He told me, என் ஆண்டருடைய சிலுவையை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று தான் என் பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன். எனக்கு அந்த சிலாக்கியம் கிடைத்தது. கலாத்தியர் 2:20. கவனமாக கவனி, இதுக்கு ஒன்று சொல்லணும். நீங்கள் சிலுவையை தூக்கி சுமந்தீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தடவை வந்தார். வந்துட்டேன்ட்ட, சைமன் நீங்கள் இயேசு சிலுவையை பாதி தூரம் தூக்கி சுமந்தீங்களா, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கும் சிலுவையை தூக்கி சுமக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன் பாரு. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவர் தூக்கி சுமந்தார். அந்த கதையை கேட்க கேட்க உன் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. உனக்கும் சிலுவையை தூக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவர் மறிக்க போகிற இடத்துல அந்த சிலுவையை தூக்கி சுமக்கும் சிலாக்கியம் உனக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் உனக்கென்று ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை நம்ம பொறுமையோடு தூக்கி கொண்டு அதில் போகணும். God appreciated my endurance. தாங்கும் சக்தி எனக்கு நல்லது இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்னார், ஐ ஆஸ்க் தி ஏஞ்சல், தாங்கும் சக்தி எண்டியூரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன செய்ய போகிறீங்க என்ன? தே ப்ராட் மீ எ ஸ்டோன். அது என்னன்னு கேட்டேன். ஹீ டோல்ட் மீ இட் இஸ் ரோடியம், ROD IUM. ஐ டோல்ட் ஹிம் ஐ ஹேட் அபவுட் ரேடியம், பட் வாட் இஸ் திஸ் ரோடியம்? ஹீ எக்ஸ்பிளைன் டு மீ ரோடியம். நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஏஞ்சல் சொல்லி தான் ரோடியம் பற்றி கேட்டிருக்கேன். ரோடியம் இட்ஸ் அவைலபிள் இன் ஆஃப்ரிக்கா, இட்ஸ் அவைலபிள் இன் ரஷ்யா. திஸ் இஸ் 3 times காஸ்ட்லியர் தென் கோல்டு. தங்கத்தை விட 3 மடங்கு காஸ்ட்லி அந்த ரோடியம். அந்த ஸ்டோன் கொடுத்தார். அதுக்கப்புறம் கர்த்தருக்குள் அன்பான என்ட்யூரன்ஸ், பொறுமையாக இருக்கும். அந்த சிலுவையின் அனுபவத்தை பவுல் சீமோன் இடத்தில் கேட்டபொழுது ஆவியானவர் கலாத்தியர் எழுதிட்டு இருக்கார். அவர் நிர்பந்தம். அந்த நேரத்தில் கலாத்தியர் 2:20 என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சீமோனை பவுல் சந்தித்த உடனே பவுல் சொல்கிறாரு, என்னைக்கு நான் சிலுவையை, ஏசப்பா சிலுவையை தூக்கி சுமந்தனோ அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். பழைய சைமன் செத்து போயிட்டான். ரூஃபஸ் அப்பா, அலெக்சாண்டர் அப்பா, சாரா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான்.
நான் புது மனுஷனாக இருக்கேன், மாறிட்டேன். என் திங்கிங் மாறிடுச்சு, என் ப்ரையாரிட்டி மாறிடுச்சு, என் பிஹேவியர் மாறிடுச்சு அப்படின்னு சீமோன் சொன்ன உடனே அப்போஸ்தலன் பால் சா விஷன் ஆஃப் கிராஸ். ஆண்டவர் சொன்னார், நீ என் சிலுவையை தூக்கி சும அப்படின்னாரு. அந்த கலாத்தியர் 2:19 எழுதி அந்த கதையை கேட்டுட்டு 20 எழுதுகிறார் பவுல், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி சிறையிலே ஊர் சைமன் சொன்னானோ அதே அனுபவத்துக்குள்ள பவுல் வந்தார் சிலுவை. அதுக்கப்புறம் தான் கலாத்தியருக்கு அப்புறம் பவுல் எழுதுனதெல்லாம் சிலுவையை பற்றி தான் எழுதுகிறேன். சிலுவையை சுமந்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ். யூ ஹவ் டு கேரி த கிராஸ், உடன் கிராஸ். சைமன் கேரிட் அ உடன் கிராஸ், பட் யூ ஹவ் டு கேரி அ கிராஸ். ஒரு சிலுவை சுமந்தான், முணங்காதீங்க சிலுவையை சுமக்கும் போது. பாட்டியம்மாவுக்கு கேன்சர், நான் கேட்டேன் ஆண்டவரே இந்த கேன்சர் எடுத்து போடுங்க. இல்லை, அவங்க கஷ்டப்படுவாங்க, என்னுடைய பாடுகளின் ஐக்கியம் இருக்கும், அது இருக்கும், ஆனால் அவன் சாக மாட்டான். கேன்சர் வந்து 6 இந்த கேன்சரில் செத்து போயிருக்கணும். அடுத்த வருஷம் வருவே, நாங்கள் வந்துடே. நாங்கள் அவங்க விசுவாசம் பெறுது. பாட்டியம்மா 82 மிஸ்ஸஸ் மைக்கேல், சி ஹேட் அ பிரஸ்ட் கேன்சர். அந்த டைமில் அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க, ஆப்ரேஷன் தட்டை படுத்தாங்க. படுத்துட்டு எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் சரியாயிரும்ட்டு இறங்கி வந்துட்டாங்க. என் உறுப்பில் சரீரத்தில் கத்தி மருத்துவர் கத்தி படக்கூடாதுன்னு இறங்கி வந்துட்டாங்க. டாக்டருக்கு ரொம்ப கோபம், இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஆப்ரேஷன் தேட்டரெலாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டதுக்கு வந்துட்டாங்கன்னு. அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க திருச்சிக்கு. வென் ஷி கேம் ஹியர் ஐ அரெஸ்டட் த கேன்சர். ஒன்றும் இல்லை, அதை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் கிறிஸ்துவினுடைய பாடுகளின் அனுபவம் தரும், வலி இருக்கும், சாக மாட்டீங்க, அடுத்த வருஷம் வருவேன். நீங்கள் இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொன்னது போல ஒரு வருஷம் பட்டு நான் மறுபடியும் வந்திருக்கேன். ஹலலூயா. சிலுவையை சுமங்கப்பா, முணங்காதுங்க, பொறுமையாக சகிங்க. ஆத்துமாக்கள் பேரில் பாரம் இருக்கட்டும். பொறுமை, 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 என்டியூரன்ஸ். எனக்கு என்டியூரன்ஸே கிடையாது. இந்த உலகத்தில் இந்த ஜென்ரேஷனில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் என்டியூரன்ஸே கிடையாது. அதனால தான் மிக்சி தோசை மிக்சி வடையில் வந்தது, ஃபாஸ்ட் ஃபுட்டே அதுதான் வந்தது. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, பொறுமை கிடையாது. எல்லாம் சாப்பிடுங்க, நின்றுக்கிட்டே சாப்பிட்டு ஓடுங்க, உட்காரக்கூட முடியாது. பட் காட் டெல்ஸ் மீ, வென் ப்ராப்ளம் கம்ஸ், வென் பீப்புள் ரிடிக்யூல் யூ, when people attack, don't retort. Action and reaction are equal and opposite. That's the Newton's law of physics. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, வருங்காலத்தில் எவ்வளவுக்கெவ்வளவு பொறுமையாக இருக்கீங்களோ. மோசேயின் பொறுமை, the meekest man is Moses, அவனுடைய பொறுமை. சரி, ஆண்டவர் சொன்னார், your thinking has to be the thinking of ஜான் த பேப்டிஸ்ட். என்ன ஜான் த பேப்டிஸ்ட் என்ன திங்கிங்? ஜான் த பேப்டிஸ்ட் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக நான் ஒரு எண்ணத்தை என்ன போகிறதில்ல, என் மைண்டில் ஏதாவது ஒரு எண்ணம் முளைச்சிதுன்னா கிறிஸ்துவுக்கு கீழே அந்த எண்ணத்தை அடிமைப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் சிந்திக்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கணும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னில் இருக்க கடவுது அப்படின்னு ஜான் த பேப்டிஸ்ட் தினந்தோறும் ஜெபம் பண்ண வரோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா வனாந்தரத்தில் போய் பல மணி நேரம் செலவழிப்பார். அது மாதிரி இட்ஸ் வெரி டஃப். மனிதனுடைய உள்ளத்தில் பல பல எண்ணங்கள் காளான் போல் நொடிப்பொழுதில் தோன்றும். இப்போ மற்ற செடியெல்லாம் மெதுவாக வளரும், காளான் எப்படினு தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒன்றும் இருக்காது, இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பக்குள்ளே காளான் முளைச்சிடும். இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட், இட் டைஸ் வெரி ஃபாஸ்ட். அது மாதிரி தான் உள்ளத்தில் எண்ணங்கள் தோணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை வாங்கணும், அதை சாதிக்கணும். இல்லைப்பா, இந்த நாளுக்குள்ளேயே அஜெண்டா
ஷெட்யூல் என்ன? ஃபஸ்ட்டு திங் இந்த மார்னிங் அட் 8:00 ஐ ஆஸ்க் காட், ஆண்டவரே வாட் இஸ் மை டயரி சேஸ், வாட் யூ டெல் மீ ஐ ஹாட் டு டூ. அப்பாயின்மெண்ட்டில் 4 பேர் வருவாங்க, நீ பேசி முடிச்சுட்டு வந்து என்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஓகே, ஆண்டவர் சொன்னதை செய்யும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் செய்தார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை யோவான் அப்போஸ்தலனில் இருந்ததினாலே பூலோகத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் மாதிரி பரலோகத்தின் சிந்தனையை உள்ளத்தில் நிரப்பியவன், அதனால தான் அந்த பேர். இது பூலோகத்தில் பெரியவன். அப்போ கேட்டாங்க, பரலோகத்தில் அப்படி கிடையாது, பரலோகத்தில் இஸ் வெரி பாப்புலர் பட் நாட் த ஃபஸ்ட், பிகாஸ் அது அந்த ரூல்ஸ் வேறு, அந்த ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சரி, அவர் திங்கிங் ஹேஸ் டு பி த திங்கிங் ஆஃப் ஹெவன். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அவைகளையே, தமிழில் ஏகாரம் உயர்வு சிறப்பு உண்மை, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கணும். அந்த தான் யோசிக்கணும், வேறு எது யோசிக்காது. எதை யோசிக்கணும்னு லிஸ்ட் கொடுத்துருக்கான். நம்ம யோசிக்கிறத அந்த பையன் அன்னைக்கு அப்படி சொன்னான்ல, அவனை எப்படி காலை வர வாங்கிறது, ரொம்ப நண்பன் மாதிரி நடிச்சுட்டு அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து அந்த சாக்லேட்டில் சயனடை தடவி போடணும். ஓகே, ஐ ஹியர் ஃப்ரம் பீப்புள் ஹவு தே கில் தர் அப்போனன்ஸ், சயின்டிஃபிக் க்ரைம், யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி சயின்டிஃபிக் க்ரைம். கர்த்தருக்குள் அன்பான, காட் இஸ் வண்டர்ஃபுல், பிகாஸ் த மெசேஜ் இஸ் ஃப்ரம் ஹெவன், இட் இஸ் ஹேவிங் சச் அ கிரேட் இம்பேக்ட். இறுதியாக சகோதரரே சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே சிந்தனை தளத்தில் பதித்து சிந்தியுங்கள். சிந்தனை தளத்தில் பதித்து, யூ எம்பட் அண்ட் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். எ மேன் வென் ஹீ ரெகுலேட்ஸ் ஹிஸ் தாட் ப்ராசஸஸ் ஹீ வில் பி ஹெல்த்தி. மனிதனுக்கு சிக்னஸ் வர்றதுக்கு காரணமே ராங் திங்கிங். ஆஸ் அ மேன் திங்ஸ் ஸோ இஸ் ஹீ. ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அப்படியே இருக்கிறான். வென் யூ நோ மெடிக்கல் சயின்ஸ், தெர் இஸ் சம்திங் கால் சைக்கோ சொமேட்டிக் டிசீசஸ். சைக்கிக் மீன்ஸ் மைண்ட், சோமா இன் கிரீக் மீன்ஸ் பாடி. மைண்ட் காஸ்ட் இல்னஸ் இன் பாடி இஸ் கால் சைக்கோசொமேட்டிக் இல்னஸ். ஐ ஹவ் ஸ்டடிட் அபவுட் சைக்கோசொமேட்டிக் இல்னஸ். 1, சைக்கோசொமேட்டிக் இல்னஸ் இஸ் வீசிங், ஆஸ்துமா. 2, சைக்கோசொமேட்டிக் சிக்னஸ் இஸ் ஆர்த்ரைட்டிஸ். 80% ஆஃப் த சிக்னஸஸ் ஆர் சைக்கோசொமேட்டிக். மனிதனுக்கு வரும் நோய்களில் 80% சைக்கோசொமேட்டிக். வென் யூ ஹேட் அ பர்சன் அன்கான்ஷியஸ்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஆர்த்ரைட்டிஸ் வில் செட் இன், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வில் செட் இன், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வில் செட் இன், பிகாஸ் ஆஃப் யுவர் பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் சம்படி. யூ மே நாட் பி அவேர், வெளிப்புறமாக அன்பாக பேசியிருப்பீங்க, உள்ளத்தில் அவரை பற்றி கோபம். கருத்தருக்குள்ள சைக்கோசொமேட்டிக் டிசீஸ், உங்கள் மைண்டு ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கு. மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் சொல்கிறார், இந்த லிஸ்ட்டை பற்றி யாரெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே, 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கு, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, வேஷ்டி கட்டினா கலந்து விழுற மாதிரி மனம் அதை கட்டிக்கணும், இருக்க கட்டினா அவுந்து விழுந்துடும். இந்த வசனத்தை இது பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, இது ஒரு மனம் வந்து ஒரு வேஷ்டி மாதிரி இருக்குது. இதை என்ன சொல்லியிருக்கோன்னா,
மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அறைனா பாதி இடுப்பு, அதில் எப்படி வேஷ்டி கட்டுறியோ அது மாதிரி மனதை கட்டிக்கோ. ஏன்னா உன் மனது வந்து காட்டு கழுதை, காட்டு கழுதை, இங்கே ஓடும் அங்கே ஓடும், அதுதான் மனம். மனம் வந்து யுத்த களம், அதில் யாரை பற்றியாவது தப்பாக நினச்சிக்கிட்டே இருப்போம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே யார் உள்ளத்துலையாக போய் அவங்க என்ன என்றாங்கன்னு ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்கு க்ரால் பண்ணி போட்டுமா அப்படின்னேன். க்ரால் பண்ணி போனேன்னா உனக்கு பைத்தியம் பிடிக்கும், அவங்களுக்கு ஏன் இன்னும் பைத்தியம் பிடிக்கலைன்னு சந்தேகம் வரும். ஆனால் God taps our mind. He watches every thought. நீங்கள் என்னன்றீங்க, என்ன யோசிக்கிறீங்க எல்லாம் பார்க்க. அப்படி இருந்தும் நம்மகிட்ட ரட்சிப்பை பிடுங்காமல் இருக்காரே, அதுதான் அவர் அன்பு. ரொம்ப விசுவாசப்படி பேசுவான். தேவன் இருக்கிறாரான்னு வீட்டில் போய் யோசிப்பான். டே நீ அப்படி பேசிட்டு பெரிய பிரசங்கமே பண்ணிட்டு இருந்து இப்படியா யோசிக்கிறேன்னு சொல்லி சால்வேஷனை பிடுங்கிடுறேன்னு சொன்னார், நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். பரவாயில்ல, அடுத்த தடவை நீ நல்லா சிந்திப்பப்பா, அடுத்த பிரசங்கத்தில் சரி பண்ணிக்கோ. பட் வி ஹாவ் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். லவிங் ஹெவன்லி ஃபாதர், காட் ஆஃப் கிரேஸ் மெர்சி பவர் அண்ட் டெலிவரன்ஸ், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எவருமே சாதாரணமான மனிதர்கள் அல்ல. அவர்கள் சிறப்பு தனி படைப்புகள், சிறப்பு படைப்புகள், வித்தியாசமானவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்தின் பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள், உலகத்தை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அரசாட்சி செய்ய போகிறவர்கள். உலகத்தின் சிற்றின்பத்திற்காக பாவத்தில் ஈடுபட்டு ஆண்டவருடைய உள்ளத்தை, பரிசுத்தாவின் உள்ளத்தை துக்கப்படுத்துகிறாயோ மனம் திரும்பு. தேவன் உன்னை அழைக்கிறான், நீ யாருடைய பிள்ளை என்று யோசித்து பார். நீ தனி தகுதி பெற்றவன், தனிப்பட்ட நபர், பரலோகத்தின் பிரஜை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன், கிறிஸ்து இயேசுவின் உடன் பிறப்புகள், உடன் சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளை. ஆகவே நீ ராஜாவின் பிள்ளை, ராஜாவின் பிள்ளை போல் நடந்து கொள். நீ நிலக்கடலை விற்கிறதுக்கு கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கலை, உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்தார். உன் நோயை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என்னை எந்த நோயும் இல்லாமல் 8 ஆண்டுகள் மருத்துவர் இடத்திலேயே போகாதபடி காத்த தேவன் உங்களையும் சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோ அர்ப்பணிப்போ அல்லேலூயா பாடுவோ. எனது ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? Oh.
சமூகத்தில் அல்லேலூயா தோல்வில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. Our latest publication is Heaven's Intercept. It unravels many secrets of Heavenly Father's many mansions. It narrates many interviews with biblical characters by a seeker. Cost of the book is Rs. 200. It is a must read for the loves of God. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9190253243243. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18-32 மங்கம்மாள் சாலை திருச்சி 620-0021 தமிழ்நாடு இந்தியா.